வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசல் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் கணவன் மனைவி இருவரில் யார் அதிகமாக விட்டு கொடுக்கிறார்களோ அவர்தான் அறிவாளி என்று சாமிஜி இன்றைய வரிகள் கொடுத்துருக்கிறாங்க தெய்வப்புலவர் சொல்லும்போது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் சாமிஜி சொல்லும்போது சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுல வழிகளிலே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி இந்த பாடல் வரிகள் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க குடும்பம் ஒரு கோயில் இல்லறமே நல்லறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லும்போது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகங்கிறார் மல்டி யுனிவர்சிட்டி குடு கூட்டல் இன்பம் குடும்பம் பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு குடும்பம் குடும்ப அமைதி இன்றியமையாதது ஒரு குடும்ப அமைப்புன்னு சொல்லி சொன்னால் கணவன் மனைவி தாய் தந்தை குழந்தைகள் சகோதர சகோதரிகள் இந்த அமைப்பை கொண்ட குடும்பத்தில் அதிகமாக யார் விட்டு கொடுத்து வாழ்கிறாங்களோ அவங்க தான் அறிவாளிகள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவதில்லை என்று பொதுவாக குடும்பத்தில் பொருள் ஈட்டல் காத்தல் அனுபவித்தல் பிறருக்கு இழுந்து வாழ்தல் சேமித்தல் பொருள் சம்பாதிக்கிறதுல கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் தாய் தந்தை இப்படி உள்ள குடும்ப உறுப்பினர்களிடையே அவங்கவுங்க உத்தியோகத்துக்கு தகுந்தால் போல பண வரவுகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இன்றைய சூழலில் அப்போ அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் கூட அந்த நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் என்ற அந்த ஒரு தலகணத்தோடு அந்த குடும்பத்தில் யார் இருந்தாலும் சரி கணவன் அதிகமாக சம்பாதித்தாலும் அதை மனைவி கிட்ட காட்டிக்கக்கூடாது மனைவி அதிகமாக சம்பாதிச்சாலும் கணவன்கிட்ட காட்டிக்கக்கூடாது அப்போ மற்றவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அரவணைத்து போகணும் அப்போ அந்த ஒரு நிலையில் யார் அதிகமாக தன்னுடைய தேவைகளை சிக்கனமாக முடித்து கொண்டு மற்றவர்களுக்கு மற்றவர்கள் தேவைகளை புரிந்து நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள் அந்த குடும்பத்தில் பொருள் ஈட்டல் மட்டுமல்ல காத்தல் சேமித்தல் பிறருக்கு ஈந்து வாழ்தல் கணவன் கனவி சம்பந்த கணவன் சம்பந்தப்பட்ட உறவு முறைகள் இருக்கும் மனைவி மனைவி சம்பந்தப்பட்ட உறவுமுறைகள் இருப்பாங்க அப்போ கணவன் தன்னுடைய உறவுமுறைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி சொன்னால் நம்முடைய ம முக்க வாழ்க்கை துணையான மனைவிக்கு மதிப்பு கொடுத்து அவங்கக்கிட்ட அது விவரமாக கலந்து இந்த மாதிரி இவங்க ஏழ்மையில் இருக்கிறாங்க இவங்க இடத்துல ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமணத்துக்கு நாம் ஒரு தொகை கொடுத்தா நல்லது என்று சொல்லி அவங்கக்கிட்ட ஒப்புதல் கேட்கும்போது இவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறத விட அவங்க கூடுதலாகவே கொடுக்கறதுக்கு ஒப்புதல் தெரிவிப்பாங்க அப்போது அந்த பொருள் ஈந்து வாழ்தல் என்பது நாம் ஒருத்தர் ஒருத்தர் கலந்து கொண்டு செய்யும்போது அங்கே வந்து புரிதல் ஏற்படும் புரிதல் ஏற்படும் பொழுது அங்கே எந்த விதமான ஒரு மனக்கசப்பும் ஏற்படாது நம்ம குடும்பத்தில் அமைதி இருந்து கொண்டே இருக்கும் இதுபோல் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு தேவைகள் இருக்கும் அதை சொல்லுவாங்க சாமிகள் சாமி தேவையின் நியதி காலம் அளவு முறை என்று இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்போ மனைவி சமைச்சு வச்சுட்டு போகிறாங்க ஈவினிங்க்கு நைட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அவங்க கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்றாங்க வீட்டுக்கு வராங்க இப்போ ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்குறான் போயிட்டு வர சொல்லுங்கிறாரு கணவன் மனைவி இருங்க ஒரு நிமிஷம் நான் உள்ளே போய் அதை எடுத்து போட்டுட்டுனா அவன் சாப்பிட்டுருவான் நமக்கு அந்த சாதம் வேஸ்ட் ஆகாமல் போயிடும்னு சொல்லி சொல்கிறாங்க அமைதியாக இருக்கா கொண்டு வரான் அவன் எதுவும் பாத்திரம் எதுவும் கொண்டு வரல திரும்ப உள்ளே வராங்க ஏன் திரும்ப வர்ற அப்படிங்கும்போது அவன் எதுவும் கொண்டுட்டு வரல அதனால் ஒரு இலை இருக்குது அந்த இலையில் வச்சு கொடுத்துடலாம் அவன் சாப்பிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இது போல் பார்த்திங்கன்னா உடனே கொடுக்குறதுக்கு ஒத்துக்கலை அதே போல் குவாலிட்டி இருக்கிறது அப்படியே போடும்போது இவ்வளோவ்ளவான்னு கேட்குறாங்க முறை மாடுபடுது இது போல் கணவன் மனைவி இடையில் புரிதல் ஏற்பட்டு விட்டுக் கொடுத்தலோடு வாழும்போது வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் சொல்லி நன்றியுடன்